ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லாக்டவுன் காரணத்தினால நம்முடைய ஃப்ரைடே பிரைஸ் ஃபெல்லோஷிப் நடத்த முடியாத சூழ்நிலையினால் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அநேகர் இதில் எங்களுக்கு ஃபோன் மூலயமாக தொடர்ந்து கொண்டு இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையில் இன்றைக்கு கூட கர்த்தரே வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:16 வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இங்க மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார், ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். என்ன அறிவுரை கொடுக்கிறார்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று. யார் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமோ, நீங்களும் நானும் தேவனுடைய மனுஷர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் யார் என்று பார்க்கும்போது நான் இப்படி யோசிக்கிறேன், தேவனை உடையவன் அல்லது தேவனை பிரதிபலிப்பவன், அது மாத்திரம் இல்லாம தேவனோடு நடப்பவன், இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆமே. அதனால தான் சொல்லப்படுது, தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணுமா, தேறினவனா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள நானும் கூட தேவனுடைய மனுஷர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணுமா, பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்கிறார், தேறினவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தம் பிள்ளைங்க படிப்புல தேறினவர்களா இருக்கணும், தம் பிள்ளைங்க வேலை ஸ்தலத்துல தேறினவர்களா இருக்கணும், தம் பிள்ளைங்க ஒரு காரியத்தை செய்வதில் தேறினவர்களா இருக்க வேண்டும். 100% கரெக்ட், 100% உண்மை. யாரும் ஒருவேளை பலவீனமாகவோ அல்லது மக்கு சாம்பிராணியாகவோ அல்லது அறிவில்லாதவர்களாகவோ இருக்க வேண்டும் யாரும் விரும்புவதில்லை. எல்லாரும் தேறினவெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேறினவர்கள் என்றதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு, அண்டர்ஸ்டூட் இன் தரவுலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது மாத்திரம் இல்லாமல் எக்ஸ்பர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம், எதில் பர்ஃபெக்டாக இருக்கிறோம், எந்த காரியத்தில் நல்லா புரிஞ்சு கொண்ட முதலாவதாக 7:6 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாதகனாய் இருந்தான். குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி என்ன, எஸ்ரா மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறினவனாய் இருந்தானா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமில்ல, அதே 7:11 கூட வாசிப்போமானால் இங்க எஸ்ராவை இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் மோசேயுடைய நியாய பிரமாணத்துல மாத்திரமில்ல, கற்பனைகளின் வார்த்தைகளிலும் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறினவனாய் இருந்தான். எப்போ நான் தேறினவனாய் மாற முடியும், எப்போது அதை நான் படிக்கிறனோ, அதை புரிந்து கொள்ளுகிறனோ, அதன் ஆழத்தை அறிகிறனோ, அப்பொழுது நான் தேறினவனாய் மாற முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், நியாயப்பிரமாணம் என்பது சட்ட திட்டங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் ஆமென் அநேக சட்ட திட்டங்களை கொடுக்கிறார், ஆமென் கட்டளைகளை கொடுக்கிறார். இவை எல்லாவற்றிலும் எஸ்ரா எப்படி இருந்தானா, அவன் தேறினவனாய் இருந்தான், படித்து தேறினவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஆமென் போகட்டும். ரோமர் 7:12 வாசிப்போமானால் நியாயப்பிரமாணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க
வாசிக்க கேட்கலாம். ஆகையால் ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் கற்பனையும் பரிசுத்தமாயும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது, நன்மையுமாயிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இங்க பார்க்கிறோம், அப்ப நியாயப்பிரமாணங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறனா, பரிசுத்தமும் நீதியும் நன்மையும் நிறைவாயும் தூய்மையாயும் செம்மையுமாயிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஹலேலூயா. அப்ப எஸ்ரா இப்படிப்பட்ட காரியங்களில் தேறினவனாயிருந்தான். எஸ்ரா நியாயப்பிரமாணத்துல தேறினவனாயிருந்தான். வேதத்துல வாசிக்கிறோம், அப்ப இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, பரிசுத்தம் உள்ளது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது என்று பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய வாழ்க்கையை அவன் பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அல்லேலூயா. பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் நிறைவாயும் தூய்மையாயும் செம்மையமாய் இருக்கிறது என்று நியாயப்பிரமாணத்து குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவைப்பள்ளையிலே, அப்ப இந்த சட்ட திட்டங்களை நீங்களும் நானும் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா இந்த சட்ட திட்டங்களை தேறினவர்கள் என்று படிச்சு கற்றுக்கொண்டு இதில் அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அதில் இருக்கிற அந்த சாராம்சம் என்னன்னா தூய்மையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திராம நீதியாயிருக்க வேண்டும், நன்மையாயிருக்க வேண்டும், நிறைவாயிருக்க வேண்டும், தாமே செம்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேறின மனுஷன் அவன் நியாயப்பிரமாணத்தை அவன் படிக்கிறவன் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை தான் நம்ம இங்க அறிந்து கொள்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணது பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு அந்த பரிசுத்த வேதாகமத்தை, பரிசுத்த கற்பனைகளை, ஆண்டவர் மோசை மலமா கொடுத்த பரிசுத்த சட்ட திட்டங்களை அந்த எஸ்ரா படித்து தேறினவனாயிருந்தான். தேறினவன் என்பது தன் வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்கிறவனாய் காணப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எத்தனை வேத வசனங்களுக்கு நாம் கீழ்படுகிறோம், எத்தனை வார்த்தைகளில நாம் நீங்களும் நானும் அதன்படி வாழ்கையில் வரைக்கிறோம். இன்னைக்கு வேதத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், வேதத்தின் ஆழங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையில் இருக்கிற சாராம்சம், அந்த வார்த்தையில் இருக்கிற வாழ்வு நீங்களும் என்ன வாழ்ந்து காண்டு கொண்டிருக்கிறோமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நியாயப்பிரமான பரிசுத்தம் உள்ளதுதான், நியாயப்பிரமான பரிசுத்தம் உள்ளதுதான், அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நான் கடைபிடிக்கிறோமா? நியாயப்பிரமான தூய்மை உள்ளதுதான், நியாயப்பர நீதி உள்ளதுதான், நியாயப்பரம செம்மையான காரியத்தை செய்கிறதா? இன்னைக்கு நம்ம இப்படி வாயில மாட்ட பேசிட்டு போகிறத காரியம் இல்ல, அதன்படி செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஏசுரா அங்க சொல்லப்பட்டிருக்க. அப்ப தேறினவன் என்பது என்ன? அதுல நான் வாழ்ந்து காண்பிக்கிறவனா இருக்கு, நான் புரிந்து கொள்ளுகிறேன் தேவ பிள்ளையில. அப்ப தேறினவன் நல்லா படிச்சு ஒருவேளை அதுல ஒரு ஸ்காலரா, அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா, நான் இருக்கிறேன்னு சொன்ன போல அது பர்ஃபெக்டா மாறுவது என்பது எப்படி? அங்க பர்ஃபெக்ட் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பூரணமாய் இந்த வார்த்தையின் படி நான் வாழ்ந்து நான் பூரணமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 19 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிப்போமானால் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்மியான தேவ பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணத்தில் தேறினவனா இருப்பேனா, என் ஆத்மா உயிரோடு இருக்கும், என் ஆத்மா செத்ததா இருக்காது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிற மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தர்மியான தேவ பிள்ளைகளே, உன் ஆத்மா எப்படி இருக்கிறது? உன் ஆத்மா உயிரோடு இருக்கிறதா? உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது பாவத்துல செத்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த வேத வசனத்துல நியாயப்பிரமாணத்துல தேறினவளா இருப்பீங்களானால் நிச்சயமா சொல்றேன், உங்க ஆத்மா உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. எந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறதோ அந்த ஆவி பலன் உள்ளதா இருக்கும். எந்த ஆவி ஆத்மா உயிரோடு பலனா இருக்கிறதோ அந்த ஆண்டவரோடு கனெக்டடா இருக்கும். எந்த ஆவி ஆத்மா பலனோடு ஆண்டவர் கனெக்டடா இருக்கிறதோ அவன் தான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அவன் தான் தேவனை தன் வாழ்க்கையில பிரதிபலிப்பவன், அவன் தான் தேவனோடு நடப்பவன், அவன் தான் தேவனுடைய தன்னுடைய வாழ்க்கையில தேவனை வெளிப்படுத்துகிறவனா இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ மனுஷன் எப்படி இருக்கணுமா? தேறின வேத பாரகன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான சுவிசேஷம் 6:63 வசனத்தில் வாசிப்போம்னா, தேவனுடைய வசனங்கள் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது? ஆவியாயும் ஜீவனமா இருக்கிறதா? அதுக்குள்ள உயிர் இருக்கு, அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியாய பிரமாணத்துல நீங்க தேறினவர்களா இருப்பீங்களா? நீங்க ஜீவனோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனோடு இருந்தும் செத்த பிணங்களாய் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
இன்னைக்கு ஜீவன் இல்லாத ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அருமையான தேவன், சரீரப்பிரகாரம் உயிரை பற்றி பேசல, உங்க ஆத்மா எப்படி இருக்கு? அதனால்தான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற ஆத்மா உயிர்ப்பிருக்கிறது என்று. இந்த வேத வசனங்கள் ஆவியும் ஜீவனமா இருக்கிறதா, நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா? அதே சங்கீதலின் புஸ்தகம் 119 சங்கீதம் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீதுங்க சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் எனக்குள்ள இருக்குமானால் நான் என்ன செய்வேன்னா பாவம் செய்ய துணிய மாட்டேன். நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செஞ்சிடறேன், பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துறேன், இப்படி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் யோசிக்கிறேன். ஏன்னா பாவம் மேற்கொள்ளுகிறது. ஏன் பாவம் மேற்கொள்கிறது? இந்த கட்டளைகள், இந்த நியாயப்பிரமாணங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள தேறினதவா இல்லை. இந்த வார்த்தையில நான் நிலைத்திருக்கவில்லை. இந்த வார்த்தை என்னை ஆளுகை செய்யவில்லை. அதனால தான் நான் விழுந்து போகிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா தேவ பிள்ளையில. அப்போ இந்த வார்த்தைகள் எனக்குள்ள இருக்குமானால், நமக்குள்ள இருக்குமானால் நாம் பாவம் செய்ய முடியாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 138 சங்கீதம் 2 வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க அழகா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிக்க கேட்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக ஆமென் நான் பணிந்து நான் வந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், அப்படி நான் எல்லாவற்றையும் பார்க்கலாம், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். அருமையான தேவைப்படுகிற அந்த வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா ஆமென். அந்த இயேசுவை இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, அந்த இயேசுவை நான் அனுதினம் உட்கொண்டவனாய் இருந்தனா, நான் இயேசுக்குள்ள தேறினவனாய் இருப்பேன். ஆனால் என் ஆத்மா பலனா இருக்கும், என் ஆவி ஜீவனோடு இருக்கும், என் ஆத்மால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 19:16 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்க நான் பார்க்கிறேன். எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான கேள்வியை சரியான நபரிடத்தில் கேட்கிறான், சரியான பதிலையும் பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவர் சொல்வார், 17 வசனத்தை பார்க்கலாம். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் சிறுவயை முதற்கொண்டு நான் எல்லா கற்பனையின் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மின் ஆகில ஒன்றத்தில் ஒரு குறை உண்டு. 20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த வாலிபன் நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்கு கொடு என்றார். அருமையான தேவ பிள்ளையில, இவன் கற்பனைகளை நான் சிறு வயதுல இருந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான், கை கொள்கிறேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்றான், ஆகில உனக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ என் பூரண சர்க்குணனாய் மாறணும்னா, அப்படின்னு என்னை தேறினவனாய் மாறணும்னா உனக்கு உண்டானவைகளை விற்று கொடு. ஏன்னா அவன் ஐஸ்வர்யவன் உள்ளவனாய் இருந்தான். ஆனா அவன் அதை கேட்டு அதன்படி செய்ய மனமில்லாமல் போய்விட்டான். எவ்வளவு பரிதாபம்! இந்த சம்பவத்தை நான் அடிக்கடி நான் யோசித்திருக்கிறேன், அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன். அருமையான தேவைப்பிள்ளையில, அவன் கற்பனைக்கு கீழ்ப்படியாதனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால பெரிய நித்திய ஜீவனை எழுந்து போகிறான். அவன் ஐஸ்வர்யத்தை தான் பார்த்தான கண்டி, சொத்துக்களை தான் பார்த்தான கண்டி, அவன் நான் மிகுந்த ஐஸ்வர்யம் அல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பணத்தை தான் பார்த்தான கண்டி, விலையேறப்பெற்ற நித்திய ஜீவனை அவன் இழந்து விட்டான்.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. கற்பனைகளை நமக்கு தெரியும், கற்பனைகளை நம்ம கை கொண்டிருக்கிறோம், ஆனா அந்த கற்பனைகளை தேடினவர் தான் அதன்படி செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஹாலேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? நீ கற்பனைகளில் தேறினவனாய், அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில தேறினவனாய், தேறினவர் என்பது அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹாலேலூயா. யோசித்து பாருங்க, எனக்கு எஸ்ரா தேறின வேத பாரகனா இருந்தானா? இன்னைக்கு நீங்களா நான் எப்படி இருக்கிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையில, நீயோ தேவனுடைய மனுஷன், நீங்க சாதாரணமான நபர் அல்ல, நீங்கள் தேவனுடைய மனுஷி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் எலும்புகள் உருவேற்றப்படுவதற்கு முன்பே அவருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறது. நீ அவருடைய சாயல், நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளில் தேறினவனாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த வார்த்தையின்படி வாழுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு எப்படி இருக்கிற நீங்களே நானோ? அருமையான தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமானது தேவனுடைய வார்த்தையில, நியாயப்பிரமாணத்துல, கட்டளைகளை, அந்த பரிசுத்தத்துல, தூய்மையில, நீதியில, செம்மையில நீங்களே நானும் தேறினவளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதுக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, நாம் எதில தேறினவளாய் இருக்க வேண்டும்? எடுத்து வாசிக்க கேட்கலாம். கொலோசியரின் புத்தகம் 4:12 கூட வாசிக்க கேட்போம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை தேறினவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். நாம் எதில தேறினவளா இருக்கணும்? முதலாவது பார்த்தோம், நியாயப்பிரமாணத்துல, கர்த்தருடைய வார்த்தைகளில தேறினவளா இருக்க வேண்டுமா? மிக முக்கியமா இன்னொரு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவளா இருக்க வேண்டுமா? அருமையான தேவ பிள்ளையிலே, அப்ப தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நீங்களும் தானும் தேறினவளா இருக்கணுமா? இன்னும் கொஞ்சம் இதை மாற்றி நான் சொல்கிறேன், தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக அதை சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிகிறவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நான் எப்போ செய்ய முடியும், தேவனுடைய சித்தத்தை நான் எப்போ அறிந்து கொள்கிறேனோ அப்போதான் அந்த தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவ சித்தத்தை செய்வதன் மாத்திரமில்லை, அதில் நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா 100% ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டுடைய விருப்பம் என்ன, ஆண்டுடைய வாஞ்சை என்ன, ஆண்டுடைய இருதய துடிப்பு என்ன, ஆண்டவருடைய ஏக்கம் என்ன. ஹல்லேலூயா. இதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போதுதான், அவரோடு கூட இருக்கும் போதுதான், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான், நான் ஜெபிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபத்தில் கர்த்தர் இதை கற்றுக் கொடுக்க நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, எபேசியரின் புஸ்தகம் 6:6 கூட வாசிப்போமானால் மிக அழகா சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து வாசிக்க கேட்கலாம். மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, ஓகே, மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்ப நான் தேவ சித்தத்தை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. விரும்பி நான் செய்ய வேண்டும். அப்படின்னா அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்கிறது. பாக்கியில யோசித்து பாருங்க, ஜஸ்ட் இதை யோசித்து பாருங்களேன். அப்படியே மனப்புறமா செய்யணும்னாக்கா, நான் ஆண்டர் வார்த்தையை நான் நிறைவேற்றணும். ஆண்டர் வார்த்தை, ஆண்டர் என்ன விரும்புகிறாரோ அது செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பிரியமான இருப்போம்னா, ஒருத்தர் நம்ம ரொம்ப நேசிக்கிறலாம் இருப்போம்னா, அவங்க சொல்றத செய்யறதுக்கு நம்ம ரொம்ப வாஞ்சிப்பில்ல, நம்ம துடிப்பில்ல, ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டாங்களா, ஒரு அசைன்மெண்ட் நமக்கு கொடுக்க மாட்டாங்களா, அதை செய்யணும்னு துடிப்பா இருப்போம். தேவ பிள்ளையில இதே காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாம் பிள்ளைங்க என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், யாசித்ததை செய்து முடிக்கணும். அது சாதாரணமா இல்ல, வேண்டாம் விருப்பம் இல்ல, கடமைக்காக இல்ல, ஐயோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது அவசியமாச்சு, அப்படி இல்ல, மனப்பூர்வமாய் நான் செய்யணுமா.
நான் எப்போ ஆண்டவரை மனப்பூர்வமா நேசிக்கிறேனோ, எப்போ ஆண்டவரை என் முழு இருதயத்தோட முழு பலத்தோட முழு சிந்தையோட அவரிடத்துல அன்பு கொடுக்கிறேனோ, நிச்சயமா சொல்றேன், மனப்பூர்வமா நீங்க தேவ சித்தத்தை செய்கிறலா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுல ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மனப்பூர்வமா தேவ சித்தத்தை செய்து பாருங்க. உங்களை போல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் யாருக்கும் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவனா, ஆண்டுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவது, ஆண்டோட மன விருப்பத்தை நிறைவேற்றி எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை, எத்தனை பெரிய ஒரு பெரிய காரியங்களை யோசித்து வரங்களேன். அப்படி வாஞ்சி அவர் விருப்பத்தை, அவர் விருப்பத்தை செஞ்சு முடிக்கிறது எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, ஆமீன். அதைதான் ஆண்டவர் விருப்பம். அதில் நம்ம தேறினதாக காணப்பட வேண்டுமா? அதை யோவான் சுவிசேஷம் 4:34 வசனத்தை வாசிப்போம்னா, இயேசு அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். எடுத்து வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:34 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். என்ன அனுப்பினுடைய சித்தத்தை ஆண்டவருடைய மனப்பூர்வமாக செய்கிறாரு. பிதா என்னை உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினாரு? அவர் கிரியை செய்து முடிக்கணும். அவர் கிரியை என்ன? ரட்சிப்பின் வேலை. அதுக்குதான் நான் அனுப்பப்பட்டேன். அதுதான் எனக்கு போஜனம். யோசித்து பாருங்களேன், இயேசுக்கு போஜனம் எதை, சாப்பாடு எதை? அப்போ 24/7 அவருடைய மைண்ட் செட்டப் எப்படிச்சுன்னா, பிதாவின் சித்தத்தை செய்யணும், பிதாவின் வேலையை செய்யணும், பிதா எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் நிறைவேற்றணும்னு துடிப்பாக இருந்தார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, நீங்களும் நானும் இந்த துடிப்புக்குள்ளே இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் பரிதபிக்கிறார். இன்னைக்கு என் சுத்தத்தை செய்கிற ஆட்களை யார் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுய சுத்தத்தை, மனுஷனுடைய விருப்பத்தை, மற்றவர்கள விருப்பத்தை நிறைவேற்றுதான் நீங்களும் நானும் துடித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? என் விருப்பத்தை. இயேசு அதை செய்து முடிச்சா, பிதாவின் சித்தத்தை செய்கிறதா எனக்கு போஜனம் என்று சொன்னார். நம்முடைய தேர்ஸ்டி எப்படி இருக்கு? நம்ம தாகம் எப்படி இருக்கு? நம்ம போஜனம் எதுவா இருக்கு? ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை செய்ய நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோம். இந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நீங்கள நானும் தேறினவர்களாக இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அது எபேசியர் புத்தகம் 5:17 வாசிப்போம்னால் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:17 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷையே, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு அந்த உணர்வு நிறைய பேருக்கு உள்ள இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இல்லை, விசுவாசிகளுக்குள்ள இந்த உணர்வு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சித்தத்தை செய்யாம என்னுடைய சித்தத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், என் விருப்பத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என் மனசு என்ன செய்ய பாரு, நான் பார்க்குது, இப்படி பேசு நான் பேசுது, இப்படி செய்ய நான் செய்யுது, உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ள நீங்கள நான் சிக்கி கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையில. ஏன்னா அந்த உணர்வு நமக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, மறுபடியும் கூட அந்த வசந்த வாசிக்கலாமே, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்க கேட்கலாம். 5:17 வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தருடைய சித்தத்தை உணர்வு இல்லைனா, கர்த்தருடைய சித்தத்தை நான் அறிகலைனா, நான் யார் தெரியுங்களா? மதியற்றவன். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டு, தேவ பிள்ளையே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்கள் மதியற்றவர்கள். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னும் நம்ம குலோக்கியலா சொன்னா முட்டாள்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை முட்டாள் ஆக்கி இன்னைக்கு உலகத்துக்குள்ள முட்டாளா நம்ம வைத்துக் கொண்டு விரும்புகிறான். நான் எப்போ தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து தேவ சித்தத்தை செய்ய தேறினவனாய் மாறுகிறனோ, அப்போதான் நான் புத்திமானாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே. அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்க. அப்போ தேவ சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிப்போமானால் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம அவருடைய மன விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கணும்.
வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து போகிறவர்கள் நீங்களா கிடையாது. நிறைய முறை அறிஞ்சிருக்கிறோம், தேவ பிள்ளையில செத்த மீன் தண்ணியோடு கூட ஓடும், உயிரோடு இருக்கிற மீன் எதிர்நீச்சல் போடும், பிரச்சனைகள் வருதா, போராட்டம் வருதா, பாவ சோதனை வருதா, அதுல மூழ்கி போகிறவர்கள் தேவனுடைய மனுஷனு கிடையாது. அதை எதிர்த்து நின்று அதற்கு எதிர்நீச்சல் போட்டு அதை மேற்கொள்பவன் தான் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்ற பரிசுத்தனா செட் அப்பார், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கை அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. சுய விருப்பத்தையோ சுய ஆசையோ உலகத்து காரியத்தை செய்கிறது பரிசுத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவ சுத்தத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள், அதுதான் பரிசுத்தம். ஆமென். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு புத்தகம் 2:4 கூட வாசிப்போம். அழகா சொல்லப்பட்டிருக்க, எடுத்து வாசிக்க கேட்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அவர் சித்தமா இருக்கிறாரா. அருமையா தேவ பிள்ளை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய மனுஷர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சித்தம் அதுதான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பை கொடுப்பதன இயேசு உலகத்துக்கு வந்தார். யோசித்து பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்கலன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருந்திருப்போம்? ஆனஸ்டா நான் சொல்ல முடியும், நான் என்னைக்கும் மண்ணுக்கு முன்னா போயிருப்பேன், என் வாழ்க்கை இன்னைக்கு இருந்திருக்காது, என் வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்கும். ஆனஸ்டா சொல்ல முடியும், எப்போ ஆண்டவனை ரட்சித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவருடைய கிருபையினாலே நிலை நிற்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால்தான் ஆண்டவர் கிருபையினால இன்னைக்கு 4 பேருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் எதை விரும்புகிறார்? நீங்களும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ சித்தமா இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஆமேன். அந்த ரட்சிப்பின் வேலையை அவர் செய்து முடிச்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களையும் என்னையும் அவர் பாத்திரமான தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். தேவ பிள்ளைகளை, மற்ற ரட்சிப்புக்காக நீ என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற ரட்சிப்புக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம், ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமா? தேவ பிள்ளைகளை, எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட கரெக்ட் தான், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது கரெக்ட் தான், ஆனால் வாட் அபவுட் அதர்ஸ்? நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று லூக்கா 22:32 வாசிக்கிறோமே. நீங்களா நான் குணமாக்கப்பட்டோம், நீங்களான தேவனுடைய மனுஷனாய் மாறிட்டோம், தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறாங்க, தேவ சித்தத்தை அறியாமல் இருக்கிறாங்களே. தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் வேலையை கர்த்தர் உங்க கையில, என்னக்களுடைய கையில கொடுத்து போயிருக்கிறாரு. அவர் புறப்பட்டு போகும்போது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் அப்படின்னா, அவர்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்துங்கள் தானே ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிப்புக்கு நீங்க பாத்துருவான்களா இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு நீங்க ஏதுவா இருக்கிறீங்க? உங்களால போய் சுவிசேஷம் சொல்ல முடியவில்லைனாலும் அட்லீஸ்ட் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? புலமெல்லாம் வாசிக்கிறோம், நதி அளவு கண்ணீர் விடு, உன் கருப்பு விழிய சும்மா இருக்க விடாதே. இன்னைக்கு திருக்களில் ஜனங்கள் மூர்ச்சித்து போயிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, என்னுடைய பிரசங்க குறிப்பில் இல்லை, இன்னைக்கு ஆவியன் உங்களோடு பச்சமாய் பேசுகிறார். ஆமேன். மற்றவர்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் காணிக்க கொடுத்துறேன் பிரதர், கரெக்ட், காணிக்க அவசியம்தான், ஆனால் அதை காட்டிலும் அவர்களுக்காக நீங்கள் சிந்துகிற கண்ணீரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அழுது புலம்பி மன்றாடி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிப்பீர்களானால் அதுதான் விலையேற பெற்றது, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை செய்கிறதுல தேறினவர்களாய் மாற வேண்டும். அப்ப தேவ சித்தம் நான் புரிஞ்சுக்கணும்ல, நான் நீ பரிசுத்தமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரவானாய், மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறவர்களுக்கு நான் உகந்தவனாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த யோசித்து பாருங்க, இந்த கொள்ளை நோயில எத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போயிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த காலங்களிலாவது இப்படிப்பட்ட காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நான் உங்களை குற்றச்சாட்ட வரல. தேவ பிள்ளைகள், உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு?
உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மளுக்கு வேலை இருக்குதான், எல்லாருக்கும் வேலைகள் இருக்குதான், ஆனா 1008 வேலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்துல மற்றவர்களுக்காக மன்றாடி, இதுல இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, சுயநலமா நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிறது, தான் குடும்பம் இப்படி இல்லை இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்களும் நான் ஜெபிக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஆமே. அப்போ ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவ சித்தத்தை செய்தல தேறினவளாய் இருக்க வேண்டும். ஆமேன். மூன்றாவதாக நாம் இதில் தேறினவனாய் இருக்கணும், எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 14:20 வாசிப்போமானால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள். நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராமல் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புருஷனாருங்க, நீங்க தேறினவளா இருங்க. அப்ப நம்ம புத்தி மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையா தேவபிள்ளை, இது நீதிபதிகள் புத்தகம் 4:7 வாசிப்பீங்கன்னா மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீதிபதிகள் 4:7 வாசிங்க பார்க்கலாம். ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும், எண்ணத்தை சம்பாதிச்சாலும், புத்தியை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். அருமையான தேவபிள்ளையில, நீங்க 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் தான், நீங்க புத்தி இல்லாம இருந்தா ஒரு பிரயோஜனமே கிடையாது. உலகத்துல 4 வீடு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், 4 கார் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எனக்கு அடியாட்கள் 4 பேர் வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு 4 சொந்தக்காரர் இருக்கிறேன், எல்லாம் கரெக்ட் தான். இவை எல்லாம் இருந்தும் உங்க வாழ்க்கையில புத்தி இல்லை என்று சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே நீதிமன்ற புஸ்தகம் 2:11 வாசிப்போமானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து நம்ம வாசிக்க கேட்கலாம். நல்லோசனை உன்னை காப்பாற்றும், நல் யோசனை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீங்க புத்தியா இருந்தாதான் அருமையான தேவர்களே பாதுகாக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொத்து சுதந்திரம் இருக்கும், நிறைய பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படின்னு புத்தி இருக்காது. ஆமே. நல்ல ஆண்டர் அழக கொடுத்திருப்பாரு, சரீர பலனை கொடுத்திருப்பாரு, ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு புத்தி இருக்காது. சிலக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல அறிவை கொடுத்திருப்பாரு, ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படி தெரியாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களா நானும் புத்தியில தேறினவளா இருக்கணும். வேதத்துல நீதிமன்றங்கள் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது நீதிமன்றில் புஸ்தகம் ஆமீன் 3:5 தவறான காரியத்தை கொண்டு போயிடும். அவசியமா இருக்கிறது. சுய புத்தியின் மேல் சாயும் போது நாம் நம்ம வழிவிப்பவர்களா இருப்போம், நம் கர்த்தரில் சார்ந்தவர்களா இருக்கணும். அதே நீதிமொழியில் புஸ்தகம் 3:13 கூட வாசிப்போம், அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து நம்ம வாசிக்க கேட்கலாம். ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும், ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும், சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்களா இருப்பாங்களா? ஆமே. அப்படின்னா பிளஸட், ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் எப்படிப்பட்டவர்களா இருப்பான்னா பாக்கியவான்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ புத்தி எவ்வளவு அவசியமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:17 வாசிப்போமானால் அங்க மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10:17 வாசிங்க பார்க்கலாம். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். தேவ பிள்ளையில புத்திமதிகளை காத்துக்கொள்கிறான், ஜீவ வழியில இருக்கிறான். அப்ப நான் ஜீவனுக்கு ஏதுவான வழி
காலையில நான் ஏற்கனவே சொன்ன, நம் ஜீவன் வார்த்தைகள் ஜீவன வார்த்தைகள், நம் ஆவி ஆத்மா ஜீவனோடு இருக்கிறேன்னு. அப்ப நான் புத்தியாய் நடந்து கொள்ளும் போது நான் ஜீவ வழியில நடக்கிறவனா இருப்பேன். அதே நீதிமொழிகள் 12:12 கூட வாசிக்க கேட்போம். புத்திமதிகளை விரும்புகிறவன், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஹல்லேலூயா. அப்ப புத்திமதிகளை நீங்கள நான் விரும்பணும். ஆமென். அதே நீதிமொழிகள் 14:29 கூட வாசிப்போமானால் அங்க ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீடிய சாந்தமுள்ளவன், நீடிய சாந்தமுள்ளவனோ மகா புத்திமான், மகா புத்திமான் முற்கோபியோ, கோபியோ புத்தீனத்தை விளங்க பண்ணுகிறான், புத்தீனத்தை விளங்க பண்ணுகிறான். அப்ப நான் புத்தி எனக்குள்ள இல்லை என்று சொன்னால், புத்தியில தேறினவனா இல்லை என்று சொன்னால், நான் முற்கோபியாய் மாறிவிடுவேன். ஹல்லேலூயா. சிலலாம் எடுத்தோன்னு கோபம் வரும், எடுத்தோன்னு டென்ஷன் ஆயிடுவோம். பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த புத்தி இல்லை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமும் புஸ்தகம் 12:11 வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும். என்னாகும் 12:11 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன புத்தீனமாய் செய்தாங்க? அந்த ஆரோனோ மிரியாமோ மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அவன் எத்தியோப்பை பெண்ண அந்த ஸ்திரீயை திருமணம் பண்ணினதுனால ஆரோனோ மிரியாமோ மோசைக்கு விரோதமாய் பேசுறாங்க. அங்க ஆண்டவர் நேரடியா வந்து பேசுறாரு. அருமையான தேவப்பிள்ளையில, அப்பதான் ஆரோன் புத்தி வருகிறது, நான் புத்தியினமாய் நடந்து கொண்டேன். இன்னைக்கு நிறைய நேரம் நீங்களும் சில நேரத்தில் பேசிட்டு நம்ம புத்தியினமாய் நடந்து கொள்ள யோசிக்கிறோம்ல. அருமையா தேவப்பிள்ளை, நம்ம வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும், செய்கையில ஜாக்கிரதையா இருக்கணும், நடக்கையில ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாவற்றிலும் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். நான் புத்தியில தேறினவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. நிறைய உதாரணத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். Matthew 7:26 கூட வாசிப்பீங்கன்னா, புத்தியில மனுஷன் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாதவனும் மணர் மேல் கட்டுறான், காற்று அடிக்கிறது, வெள்ளம் வருகிறது, அந்த கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. காற்று அடித்த உடனே, வெள்ளம் வந்த உடனே மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து போகிறத பார்க்கிறோம். நீங்கள நானும் யார் மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? நம் புத்தியாய் நடந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. நான் ஏற்கனவே கடந்த வாரங்களில் பேசியிருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீகள் எண்ணெயும் ஆயத்தத்தோடு எக்ஸ்ட்ரா எண்ணெயை கொண்டு வந்ததுனால மணவாளன் வரும்போது என்ன நடந்ததுன்னா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அருமையான தேவைப்பிள்ளையில, புத்தி இல்லாதவர்கள் தங்களுக்கு தேவையான போதுமான அளவு எண்ணெய் இல்லாததுனால மணவாளன் வருகிற சமயத்தில் எண்ணெய் வாங்க போயிட்டு மணவாளனை மிஸ் பண்ணிடுறாங்க. தேவப்பிள்ளையிலே, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். புத்தியில தேறினவளாய் இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் வேதம் சொல்கிறது. அருமையான தேவப்பிள்ளையில, அப்ப மூன்றாவது நாம் பார்க்கிறோம், புத்தியில தேறினவளாய் இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நான்காவது, நாம் எதில தேறினவளாய் இருக்க வேண்டும்? எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 Timothy 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறியவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். அருமையான தேவன், விசுவாசத்துல தேறியவனாய் காணப்பட வேண்டும். இங்க நான்காவது, நம்ம எதுல தேறியவனா இருக்கணும்? விசுவாசத்துல. விசுவாசத்தை நம்ம நன்கு அறிந்திருக்கோம். இப்படிப்பட்டவளா இருப்பாங்கன்னா, நாம எப்படிப்பட்ட காரியத்தையும் கர்த்தர் மேல ஒப்புவித்துட்டு நம்பிக்கையா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவைப்பிள்ளையில, விசுவாசத்துக்கு உதாரணம் நன்கு நாம் அறிந்திருக்கிற ஆபிரகாமை பற்றி அறிந்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டிருந்தது. அவனுடைய சரீரமும் பலவீனமாயிருந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசமாயிருந்தார். நடந்தது என்ன? வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதை வளர்ந்து பிள்ளை வளர்கிறான். இப்ப வளர்கிற சமயத்துல ஆண்டவர் இன்னொரு பரீட்சையை கொடுக்கிறாரு. என்ன பரீட்சை? உன் புத்திரனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது கூட விசுவாச வார்த்தைகளை ஆபிரகாம பேசுறாரு. நாங்க போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அங்க தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லும் போது, நாங்க போய்
தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அகன பலியிட போறாரு, பலி செலுத்தினா அவன் கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா ஆபிரகாம் விசுவாச அறிக்கை செய்யறாரு, நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல தேறினவர்களா இருக்க வேண்டும். விசுவாசத்துல தேறினவர்களுக்கு இந்த காரியத்தை உதாரணமா சொல்றேன். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும் தைரியமாய் செய்கிறது விசுவாசத்துல தேறினவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வான் சொல்றாரோ, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வருகிற விசுவாசத்துல தேறினவர்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணுங்களுக்கு சொல்றாரா, ஆமென், அந்த காரியத்துல செய்து முடிப்புதான் விசுவாசத்துல தேறினவர்கள். நீங்கள நான் விசுவாசத்துல தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கடைசியா நாம் எதிலே தேறினவர்களா இருக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 14:23 கூட வாசிக்க கேட்கலாம். ஒருமனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும், அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படி. ஆமென். ஒருமனப்பாட்டில் தேறினவர்களா இருக்க வேண்டும். இங்க இயேசு சொல்றாரு, பிதாவை நீர் என்னை அனுப்பினது போல நாங்கள் நீ ஒன்றாக இருக்கிறது போல. இயேசுவையும் பிதாமி பிரிக்கவே முடியாது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாய். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க ரெண்டு நேரம் இல்லாதனால ரெண்டு காரியத்தை நான் காண்பித்து முடிக்க விரும்புறேன். எபேசியர் 4:3 கூட வாசிக்க கேட்கலாம். வாசிங்க பார்க்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 14:4 வாசிக்கிறோம், பக்தி விருத்தி உண்டாகவிடவில்லையாக. அப்ப ஆவியில ஒருமனப்பட்டிருந்தா, ஆண்டவர்கள் ஐக்கியப்பட்டதுனா, ஆவியனோரோடு ஐக்கியப்பட்டிருப்பேனா, நான் எப்படிப்பட்டவனா, நான் பலனா இருப்பேன், நான் சாட்சியா இருப்பேன், நான் விடுவிக்கப்பட்டவனா இருப்பேன், நான் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்வேன். ஹாலேலூயா. ஒருமனப்பட்ட பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். அப்போ பிதாவும் இயேசும் ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்க. தேவ பிள்ளையில நீங்களும் ஆண்டவருக்குள்ள எப்படி பொறுமனப்பட்டீர்கள், உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கு, உங்களுக்கும் ஆவியானவருக்குள்ள உறவு எப்படி இருக்கு? நான் ஆவியானவர் ஒருமனப்பட்டு இருப்பேன்னா நான் பலவானா இருப்பேன், ஆவியின் பலத்துல இருப்போம். ஹாலேலூயா. இந்த ஆவியில நான் ஒருமனப்படுகிறது மாத்திரமல்ல, அதுல தேறினவளா இருக்கணுமா? ஒருமனைப்பாட்டில் தேறினவளா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹாலேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவரோடு வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கோ, எந்த அளவுக்கு நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறனோ, அந்த அளவுக்கு நான் தேறினவனா இருப்பேன். ஹாலேலூயா. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு முக்கியமான காரியங்களை இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு எதுல நம்ம தேறினவளா இருக்கிறோம்? ஹாலேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் தேறினவளா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீயோ தேவனுடைய மனுஷன், தேறினவனாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. நான் அநேக வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க நாம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தேறினவர்களாய் காணப்படும். நீங்களும் நான் தேறினவராக இருக்கணும். எதில் தேறினவனாக இருக்கணும்? நியாயப்பிரமாணத்தில் கற்பனைகளை நம்ம தேறினவராக இருக்கணும். ரெண்டாவது, தேவ சித்தத்தை செய்கிறது தேறினவராக இருக்கணும். மூன்றாவது, புத்தியில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, விசுவாசத்தில் தேறினவர்களாக இருக்கணும். ஐந்தாவது, ஒருமனை பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். ஹாலேலூயா. நீங்களை நான் தேறினவளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தான் பவுல் தீமைத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, நீயோ தேவ மனுஷன், நீ தேவனின் மனுஷன் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று. தேவ பிள்ளைகள் இருக்கிறவங்களை கண்களை மூடி, ஆண்டவரே என்ன அப்படி தேறினவனாய் மாற்ற ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கலாமா? தேவ பிள்ளைகளே, நீங்களை நான் தேறினவளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். தேவ சித்தத்தை செய்வதில், கற்பனைகளை கை கொள்கிறதில், நீம புத்தியில தேறினவளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓ ஜீசஸ், இன்னைக்கு எதையோ தேறினவளாய் இருக்கிறோமே, இன்னைக்கு கர்த்தருடைய இப்படிப்பட்ட காரியத்தில் தேறினவளாய் இருக்க ஆவியானமோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அர்ப்பணிப்பீங்களா? அன்பு தகப்பனே, நீர் காண்பித்த இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே முக்க ஸ்தோத்திர ஆண்டவரே. அவனுக்கு கற்பனைகள் உடைய நியாய பிரமாணங்கள் பரிசுத்தமாயும் செம்மையாயும் நீதியுமாய் இருக்கிறது என்று பார்த்தோமே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் செம்மையும் நீதியுமாய் இருக்க
இருக்கிற இந்திய நியாய பிரமாணத்தில் நாங்கள் தேறினவர்களாய் அந்த பரிசுத்தத்தில் நிலை நிற்கிறதாய் எங்களை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மக்கு சோதரம், பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கவே உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தீரே ஆண்டவரே. நாங்கள் உங்கள் சித்தத்தை செய்கிறல தேறினவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் புத்தியிலே தேறினவர்களாய் புத்தியாய் நடந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடிய புத்தியிலே தேறினவர்களாய் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தில் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிகளாய் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீயோ தேவனுடைய மனுஷன் சொல்ல போல தேவனுடைய மனுஷன் தேறினவனா இருக்க வேண்டும் சொன்னபோல் ஆண்டவரே எங்களை தேவனுடைய மனுஷர்களாக வைத்திருக்கிறபடி ஆஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபையில கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னிலிருந்து இப்படிப்பட்ட சத்தியத்துல தேறினவர்களாய் மாற நீங்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே ஆமென்.